அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்களுடைய பாதுகாப்புக்காக நீதி அரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய சிறப்பு உத்தரவு இது குறித்து அந்த வீடியோ முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். தற்போது நாம் தமிழ் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் என சீமான் அவர்களுக்கும் சரி, நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்குமே சரி, ஒரு கடுமையான சூழல் போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒரு பக்கம் திமுக மற்றும் இன்னொரு பக்கம் பாஜக பார்த்தீங்கன்னா, எப்படியாவது நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுக்கு ஒரு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணி 24 தேர்தலில் பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நாம் தமிழ் கட்சி மேலே ஒரு நம்பிக்கை இல்லாத அளவுக்கு ஒரு நிலைமையை உருவாக்கணும் அப்படின்றதுக்காக தீவிரமாக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்ஐஏ சோதனை நடக்கிறதோ, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும் கொலை மிரட்டலிருந்து அவங்க ஒவ்வொரு மேடை பேசும்போதும் அந்த மேடையில் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்குவாங்களா மாட்டாங்களா, அதுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படின்னு ஒவ்வொருவரையும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அச்சத்தில் இருந்துட்டு இருக்காங்க. இறுதியாக காளியம்மாள் மேடையில் பேசிட்டு இருக்கும்போது திமுகவுடைய குண்டர்கள் அந்த மதுபாட்டில் வீசினதுலேருந்தே திமுகவுடைய அராஜகம் எல்லை மீறி போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த காலங்களில் நிறைய விமர்சனங்களை முன்னோச்சி பேசுகிறதும் அதுக்கு பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பில் ஏதாவது அவதூறாக பேசுறது மட்டும் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, நேராகவே கைகலப்பாகிற அளவுக்கு திமுகவுடைய நிர்வாகிகள் தரம் தாழ்ந்த அரசியல் தான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்றத ஒவ்வொரு செய்திகளையும் நம்மளால வாங்க முடியுது. இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலை காரணமாக தான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா சீமானுடைய பாதுகாப்பை வலியுறுத்திய நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வெளியிட்டிருக்காரு. ரொம்ப நாளாகவே நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் சீமானுக்கு கொஞ்சம் பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி ஒரு அரசியல் தலைவன் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்றத உணர்ந்த தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தலைவனை நம்ம இழந்துடவே கூடாது, ஏற்கனவே விஜயகாந்த் இழந்ததுனால நம்ம எவ்வளோ பெரிய தவறு பண்ணிட்டோம் அப்படின்னா அதுலேருந்தே புரிஞ்சுக்கணும். இனி ஒரு தலைவன் வர்றதுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான காரியம் அப்படின்ற காரணத்தினால சீமானுக்கு பார்த்தீங்கன்னா தற்போது அதிக அளவில் மக்கள் தங்களுடைய ஆதரவையும் அன்பையும் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை கண்கூட பார்த்த ஆனந்த் வெங்கடேஷ் என்ன முடிவு எடுத்தார் அப்படின்னா, சீமானுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னும், சீமானுடைய வீட்டிற்கும் சரி, சீமான் போகிற பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், வீர வணக்கங்கள் அப்படின்னு எந்த இடத்திற்கு போனாலுமே சீமானுக்கு தனிப்பட்ட முறையில் காவலர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற அறிவுரை தான் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா தமிழக காவல்துறைக்கு கொடுத்துருக்காரு. இது வெறும் அறிவுரையா மட்டும் இல்லாமல் சிறப்பு உத்தரவாகவே பார்த்தீங்கன்னா ஆனந்த் வெங்கடேஷ் போட்டிருக்காரு. இதன் காரணமாக இனிவரும் காலங்களில் சீமானுக்கு பாதுகாப்புக்காக சுற்றி ஒரு 10 காவலர்கள் இருப்பாங்க அப்படின்றது எதிர்பார்க்கப்படுது. என்னதான் திமுக கட்சி ஆட்சியில் இருந்தாலும் திமுக அதிகாரியாக இல்லாமல் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் தேசியவாதியாகவும் ஆனந்த் வெங்கடேஷ் இருக்க ஒரு காரணத்தினால தமிழ் மக்கள் பார்த்தீங்கன்னா பெரிதளவில் ஆனந்த் வெங்கடேஷுக்கு தன்னுடைய ஆதரவையும் நன்றியும் சொல்லியிருக்காங்க. இனிவரும் காலங்களில் சீமானுடைய பாதுகாப்பை பலப்படுத்தணும் அப்படின்னா ஆனந்த் வெங்கடேஷ் போட்டிருக்கக்கூடிய உத்தரவு பார்த்தீங்கன்னா திமுக நிர்வாகிகளே கதிகலங்க வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.